தன்னோட பையனும் புருஷனும் இறந்ததுக்கு அப்புறம் ஹேமலா தான் ரொம்ப கவலையில ஆழ்ந்து போயிட்டா. அவளால யார்கிட்டயும் சரியா கூட பேச முடியல. பவனோட தம்பி சரத்துக்கு போலீஸ் மூலமா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதனால அவன் தன்னோட மனைவி அப்புறம் அவரோட பையன் ராகுலோட அவங்க வீட்டுக்கு வந்து இருந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹேமலதா குணமானதுக்கு அப்புறம் அப்பா அவ சரத்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதாவது தன்னோட புள்ளதான் முதல்ல அவங்க அப்பாவை கொன்னான், அதுக்கப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது அது சரின்னு அவன் மனசுக்கு படல. அப்புறம் ஒரு வருஷம் கடந்துடுச்சு. இங்க கோவில்ல இருக்கிற அந்த பூசாரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது ஹேமலதா குணமாகி மறுபடியும் அவன் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அவ போறாம பட்டா. எந்த ஆளால என் புருஷனோட உயிர் போச்சோ அந்த வீட்டுல என்னைக்கும் யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. நடுராத்திரி கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும். ராகுல் தூங்கும் போது யாரோட சத்தமா கேடுச்சு. அவன் திடீர்னு முழிச்சுக்கிட்டான். அப்புறம் ரூம்ல இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தான். அவனோட சத்தத்தை கேட்டுட்டு மான்வி சரத் ரெண்டு பேரும் அவனோட அறைக்கு வந்தாங்க. என்னப்பாச்சு? அதுக்குள்ள அவனோட நடவடிக்கையில சேஞ்ச் வந்துடுச்சு. அவன் ஒரேடியா அமைதியா நின்று இருந்தான். ஒண்ணு இல்ல இப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் பெட்ல படுத்துட்டான். இந்த விஷயம் அவனோட பேரண்ட்ஸ்க்கு வித்தியாசமா தெரிஞ்சது. ஆனா அவங்க எதுவும் சொல்லல. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்க இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் நல்லதா செய்ய கூடாதா? கண்ணா தினமும் நீ பிரேக்ஃபாஸ்ட் இதுதானே பா சாப்பிடுற? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு சிக்கன் வேணும். இத கேட்டதும் எல்லாருக்கும் வித்தியாசமா தெரிஞ்சது. இப்போ இத சாப்பிடுப்பா, லஞ்சுக்கு உனக்கு சிக்கன் பண்ணி தர. ராகுல் கோவத்தோட மானவிய பார்த்தான். எனக்கு இந்த டிஃபனே வேண்டாம். அவன் அந்த தட்டை தூக்கி வீசிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான். மொத்த குடும்பமும் அவனோட பிஹேவியரை பார்த்துட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூசாரி ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஏன்னா ராகுலுக்கு மேல அவளோட துஷ்ட சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹேம்லதா, இன்னைக்கு உன் வாழ்க்கையோட கடைசி நாள். உன்னோட உன் மச்சினர் அப்புறம் அவனோட பிள்ளையும் இன்னைக்கு மரணத்தோட வாசலுக்கு போக போறீங்க. அப்புறம் அவ சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. சரத், எனக்கு ராகுல நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நாம அவனை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும். டாக்டரால இந்த விஷயத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. அவன் மேல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு. நாம பெரிய கோவிலுக்கு போய் பேசணும். நான் நாளைக்கு காலையிலேயே போய் பூசாரி கிட்ட பேசிட்டு வரேன். எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்துட்டாங்க. ஹேமலதா ஹால்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு சேர்லயே உட்கார்ந்திருந்தா. ராகுல் தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தான். அவன் நடக்கிறத பார்க்கும்போது சுய நினைவுல இல்லாத மாதிரி இருந்தான். அவன் மெல்ல மெல்ல கதவை நோக்கி நடந்தான். ஹேம்லதா அவனை பார்த்துட்டா. அப்புறம் சேர்லேருந்து எழுந்து நின்னான். ராகுல் வீட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போனான். ஹேம்லதாவும் சத்தம் போடாமல் அவன் பின்னாடியே போனான். ராகுல் கோவிலுக்கு போனான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டான். நாமளே ராகுலை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சோம். ஆனால் இவன் எதுக்காக இங்கே வரணும்? அவள் ஒரு பெரிய ஜன்னலை கவனிச்சா. அப்புறம் அதுக்கிட்ட அவள் போய் அவள் உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா. அவ பார்த்த போது பூசாரிக்கு முன்னாடி ராகுல் உட்கார்ந்திருந்தான். ராகுல், இன்னைக்கு உன் கடைசி வேலையை நீ முடிக்கணும் சொல்லிட்டு ராகுல் கையில அவ ஒரு கத்தியை கொடுத்தா. வீட்டுக்கு போ, உன் மொத்த குடும்பத்தோட கதையும் முடிச்சிரு. இதை கேட்டதும் ஹேம்லதாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவளோட வாழ்க்கைய நாசம் பண்ண அதே பூசாரிய தான் ரொம்ப வருஷமா நம்பி தன்னோட பையனை கூட்டிட்டு வந்து அந்த பூசாரி கிட்ட விட்டுருந்துருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு ராகுல் பூசாரியோட வசத்துல இருக்கானு. அப்புறம் அவன்கிட்ட சொல்றது எல்லாமே வேஸ்ட்னு அவர் ரொம்ப வேகமாக தன்னோட வீட்டுக்கு போனான். அப்புறம் சரத் மான்விக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். மூணு பேரும் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. அப்போ ராகுல் கையில் கத்தியோட வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் வந்ததும் வீட்டு கதவு தானாகவே திறந்தது. அவன் கண்களோட நேரம் சிகப்பு நிறமாக இருந்தது. அவன் தன்னோட அம்மா அப்பாவை நோக்கி வந்தான். அவங்க மூணு பேரும் அவனை பார்த்துட்டு எழுந்து நின்னாங்க. கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ராகுல் மறுபடியும் சரத்தோட கழுத்தை தாக்கினான். கத்தி அவனோட கழுத்துக்கிட்ட ஒரு இன்ச் தூரத்துல தான் நின்னுச்சு. ஒரு ஆத்மா வந்து ராகுலோட கையை பிடிச்சது. அப்புறம் சரத்தை காப்பாத்துச்சு. இந்த ஆத்மா அந்த பண்டிதரோட ஆத்மா தான். அவர் தான் பூசாரியோட கணவன். ஹேம்லதா, மான்வி, அப்புறம் சரத் மூணு பேரும் அந்த பண்டிதரோட ஆத்மாவை பார்க்க முடிஞ்சது. பவன் செஞ்ச தவறுக்காக தன்னுடைய தண்டனைய உயிர் கொடுத்து தீர்த்துட்டான். இந்த குடும்பத்துல எந்த தவறும் இல்ல, இவங்களை விட்டுடு. இப்படி சொல்லியோ ராகுல் அவரோட பேச்ச கேட்கவே இல்லை.
இன்னும் அந்த துஷ்ட சக்தி அவன் மேல இருக்கு. அவன் மறுபடியும் சரத்தை தாக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த தடவை பண்டிதரோட கையை அவன் கையை முறிச்சிடுச்சு. அப்புறம் அவனோட கத்தி கையை விட்டு கீழே விழுந்தது. அப்படி இவனை சாகடிக்க முடியலனா இவன் புள்ள கண்டிப்பா செத்துருவான். ராகுலோட உடம்புல இருந்த அந்த துஷ்ட சக்தி இந்த வார்த்தையை சொல்லிச்சு. இப்படி சொல்லிட்டு ராகுல் அங்கிருந்து மாடிக்கு ஓடினான். சரத் அப்புறம் மற்றவங்க எல்லாரும் அவன் பின்னாடி ஓடினாங்க. ராகுல் மாடிக்கு மேலே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் கீழே குதிச்சிட்டான். ராகுல் தொங்க ஆரம்பிச்சதுமே அவனுக்குள்ள இருந்த துஷ்ட சக்தி அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ ராகுலுக்கு சுய நினைவு திரும்பிச்சு. தான் மாடியில் தொங்கிட்டு இருக்கதை பார்த்து அவன் கத்த ஆரம்பிச்சான். அப்புறம் சரத் கிட்ட தன்னை காப்பாத்த சொல்லி ஓன கத்தினான். அப்பா என்னை காப்பாத்துங்க. சரத் ரொம்பவே முயற்சி பண்ணான் ராகுலை மேலே தூக்கிறதுக்கு. ஆனா அவனோட கை நழுவிடுச்சு. அப்புறம் ராகுல் கீழே விழுந்துட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி பண்டிதரோட ஆத்மா கீழே போயிடுச்சு. அப்புறம் ராகுல் தரையில விழறதுக்கு முன்னாடியே அவனோட உயிரை காப்பாத்திடுச்சு. மொத்த குடும்பமும் கீழே வந்துச்சு. பண்டிதரோட ஆத்மா அந்த இடத்துலேயே மந்திர சக்தியால் எல்லாரையும் கட்டி போட்டுச்சு. கோவிலில் உட்காந்துருந்த அந்த பூசாரி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சுவாமி? எந்த பாவியால் உங்களோட உயிர் போச்சோ அவனோட குடும்பத்தை நீங்கள் காப்பாத்துறீங்க? இவங்க வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவளோட குரல் எல்லாருக்கும் கேட்டுச்சு. பவன் செஞ்ச தப்புக்காக அவனுடைய மொத்த குடும்பத்தையும் தண்டிக்கிறது சரியில்லை. நான் கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்கிடுறேன். நீ மறந்துட்டியா? நீ ஒரு பூஜாரி. அப்புறம் ஒரு பூசாரி துஷ்ட சக்தியை பயன்படுத்தவே கூடாது. மற்றவங்களோட குடும்பத்தை அழிக்கிறது நம்ம தர்மம் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு நாம நல்லது மட்டும்தான் பண்ணணும். இத கேட்டதும் பூசாரி அம்மா தன்னோட தவற உணர ஆரம்பிச்சா. சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டேன் சொல்லிட்டு பூசாரி அம்மா ஒரு மந்திரத்தை படிச்சாங்க. அப்புறம் அந்த துஷ்ட சக்தி அந்த இடத்த விட்டு நிரந்தரமா மறைஞ்சிடுச்சு. இனிமே உங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னையிலிருந்து உங்க குடும்பத்து மேல இருந்த அந்த துஷ்ட சக்தி நிரந்தரமா மறைஞ்சிடுச்சு. இப்படி சொல்லிட்டு பண்டிதரோட ஆத்மாவும் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. சரத்தும் மான்வியும் ராகுல கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. தன்னோட பையனும் புருஷனும் இறந்ததுக்கு அப்புறம் ஹேமலதா ரொம்ப கவலையில ஆழ்ந்து போயிட்டா. அவளால யார்கிட்டயும் சரியா கூட பேச முடியல. பவனோட தம்பி சரத்துக்கு போலீஸ் மூலமா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதனால அவன் தன்னோட மனைவி அப்புறம் அவரோட பையன் ராகுலோட அவங்க வீட்டுக்கு வந்து இருந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹேமலதா குணமானதுக்கு அப்புறம் அப்பா அவ சரத்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதாவது தன்னோட புள்ளதான் முதல்ல அவங்க அப்பாவை கொன்னான், அதுக்கப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது அது சரின்னு அவன் மனசுக்கு படல. அப்புறம் ஒரு வருஷம் கடந்துடுச்சு. இங்க கோவில்ல இருக்கிற அந்த பூசாரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும், அதாவது ஹேமலதா குணமாகி மறுபடியும் அவன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அவ போராமப்பட்டா. எந்த ஆளாலையும் புருஷனோட உயிர் போச்சோ அந்த வீட்டுல என்னைக்கும் யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. நடுராத்திரி கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். ராகுல் தூங்கும் போது யாரோட சத்தமா கேட்டுச்சு. அவன் திடீர்னு முழிச்சுக்கிட்டான். அப்புறம் ரூம்ல இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தான். அவனோட சத்தத்தை கேட்டுட்டு மான்வி சரத் ரெண்டு பேரும் அவனோட அறைக்கு வந்தாங்க. என்னப்பா ஆச்சு? அதுக்குள்ள அவனோட நடவடிக்கையில சேஞ்ச் வந்துடுச்சு. அவன் ஒரேடியா அமைதியா நின்னு இருந்தான். ஒண்ணு இல்ல இப்படி சொல்லிட்டு அவன் மறுபடியும் பெட்ல படுத்துட்டான். இந்த விஷயம் அவனோட பேரண்ட்ஸ்க்கு வித்தியாசமா தெரிஞ்சது. ஆனா அவங்க எதுவும் சொல்லல. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்க இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் நல்லதா செய்ய கூடாதா? கண்ணா தினமும் நீ பிரேக்ஃபாஸ்டா இததானப்ப சாப்பிடுற? இன்னைக்கு என்ன ஆச்சு? எனக்கு சிக்கன் வேணும். இத கேட்டதும் எல்லாருக்கும் வித்தியாசமா தெரிஞ்சது. இப்போ இத சாப்பிடுப்பா, லஞ்சுக்கு உனக்கு சிக்கன் பண்ணி தர. ராகுல் கோவத்தோட மானவிய பார்த்தான். எனக்கு இந்த டிஃபனே வேண்டாம். அவன் அந்த தட்டை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். மொத்த குடும்பமும் அவனோட பிஹேவியர் பார்த்துட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூசாரி ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஏன்னா ராகுலுக்கு மேல அவளோட துஷ்ட சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹேம்லதா, இன்னைக்கு உன் வாழ்க்கையோட கடைசி நாள். உன்னோட உன் மச்சினர் அப்புறம் அவனோட பிள்ளையும் இன்னைக்கு மரணத்தோட வாசலுக்கு போக போறீங்க. அப்புறம் அவ சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. சரத், எனக்கு ராகுல நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நாம அவனை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும். டாக்டர்னால இந்த விஷயத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. அவன் மேல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு. நாம பெரிய கோவிலுக்கு போய் பேசணும். நான் நாளைக்கு காலையிலேயே போய் பூசாரி கிட்ட பேசிட்டு வரேன். எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்துட்டாங்க. ஹேமலதா ஹால்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு சேர்லயே உட்காந்துருந்தா. ராகுல் தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்தான். அவன் நடக்கிறத பார்க்கும்போது சுய நினைவுல இல்லாத மாதிரி இருந்தான்.
அவன் மெல்ல மெல்ல கதவை நோக்கி நடந்தான். ஹேம்லதா அவனை பார்த்துட்டா. அப்புறம் சேர்லேருந்து எழுந்து நின்னா. ராகுல் வீட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் போனான். ஹேமலதாவும் சத்தம் போடாமல் அவன் பின்னாடியே போனான். ராகுல் கோவிலுக்கு போனான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டான். நாமளே ராகுலை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சோம். ஆனால் இவன் எதுக்காக இங்கே வரணும்? அவள் ஒரு பெரிய ஜன்னலை கவனிச்சா. அப்புறம் அதுக்கிட்ட அவள் போய் அவள் உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா. அவள் பார்த்தபோது பூசாரிக்கு முன்னாடி ராகுல் உட்காந்துருந்தான். ராகுல், இன்னைக்கு உன் கடைசி வேலையை நீ முடிக்கணும் சொல்லிட்டு ராகுல் கையில் அவள் ஒரு கத்தியை கொடுத்தா. வீட்டுக்கு போ, உன் மொத்த குடும்பத்தோட கதையும் முடிச்சிரு. இதை கேட்டதும் ஹேம்லதாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ண அதே பூசாரியை தான் ரொம்ப வருஷமாக நம்பி தன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்து அந்த பூசாரிக்கிட்ட விட்டுருந்துருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு ராகுல் பூசாரியோட வசத்தில் இருக்கான்னு. அப்புறம் அவங்கிட்ட சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டுன்னு அவள் ரொம்ப வேகமாக தன்னோட வீட்டுக்கு போனான். அப்புறம் சரத் மான்விக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. மூணு பேரும் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. அப்போ ராகுல் கையில் கத்தியோட வீட்டுக்குள்ளே வந்தான். அவன் வந்ததும் வீட்டு கதவு தானாகவே திறந்தது. அவன் கண்களோட நேரம் சிகப்பு நிறமாக இருந்தது. அவன் தன்னோட அம்மா அப்பாவை நோக்கி வந்தான். அவங்க மூணு பேரும் அவனை பார்த்துட்டு எழுந்து நின்னாங்க. கண்ணாணி அங்கேயே நில்லு, இன்னைக்கு நீ உன் சுயநனவுல இல்ல, இன்னைக்கு உங்க மூணு பேருக்கும் மரணம் நிச்சயம். கண்ணா, நான் உன்னோட அம்மாடா, நீ எப்படிடா என்ன கொல்லுவ? நான் உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். அவன் கத்தியால சரத்தை தாக்கினான். கத்தி சரத்தோட கையில பட்டுடுச்சு. அவனோட கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ராகுல் மறுபடியும் சரத்தோட கழுத்தை தாக்கினான். கத்தி அவனோட கழுத்துக்கிட்ட ஒரு இன்ச் தூரத்துல தான் நின்னுச்சு. ஒரு ஆத்மா வந்து ராகுலோட கைய பிடிச்சது. அப்புறம் சரத்தை காப்பாத்துச்சு. இந்த ஆத்மா அந்த பண்டிதரோட ஆத்மா தான். அவர் தான் பூசாரியோட கணவன். ஹேம்லதா, மான்வி, அப்புறம் சரத் மூணு பேரும் அந்த பண்டிதரோட ஆத்மாவை பார்க்க முடிஞ்சது. பவன் செஞ்ச தவறுக்காக தன்னுடைய தண்டனைய உயிர் கொடுத்து தீர்த்துட்டான். இந்த குடும்பத்துல எந்த தவறும் இல்ல, இவங்களை விட்டுடு. இப்படி சொல்லியோ ராகுல் அவரோட பேச்ச கேட்கவே இல்ல. இன்னும் அந்த துஷ்ட சக்தி அவன் மேல இருக்கு. அவன் மறுபடியும் சரத்தை தாக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த தடவை பண்டிதரோட கையை அவன் கையை முறிச்சிடுச்சு. அப்புறம் அவனோட கத்தி கையை விட்டு கீழே விழுந்தது. ராகுல் மாடிக்கு மேல நின்னுட்டான். அப்புறம் கீழே குதிச்சிட்டான். ராகுல் தொங்க ஆரம்பிச்சதுமே அவனுக்குள்ள இருந்த துஷ்டசக்தி அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ ராகுலுக்கு சுயநினைவு திரும்பிச்சு. தான் மாடியில தொங்கிட்டு இருக்கத பார்த்து அவன் கத்த ஆரம்பிச்சான். அப்புறம் சரத் கிட்ட தன்னை காப்பாத்த சொல்லி ஓன கத்தினான். அப்பா என்ன காப்பாத்துங்க. சரத் ரொம்பவே முயற்சி பண்ணான் ராகுல மேல தூக்கறதுக்கு. ஆனா அவனோட கை நழுவிடுச்சு. அப்புறம் ராகுல் கீழே விழுந்துட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி பண்டிதரோட ஆத்மா கீழே போயிடுச்சு. அப்புறம் ராகுல் தரையில விழறதுக்கு முன்னாடியே அவனோட உயிரை காப்பாத்திடுச்சு. மொத்த குடும்பமும் கீழே வந்துச்சு. பண்டிதரோட ஆத்மா அந்த இடத்துலயே மந்திர சக்தியால எல்லாரையும் கட்டி போட்டுச்சு. கோவிலில் உட்காந்துருந்த அந்த பூசாரி அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சுவாமி? எந்த பாவியால் உங்களோட உயிர் போச்சோ அவனோட குடும்பத்தை நீங்கள் காப்பாத்துறீங்க? இவங்க வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவளோட குரல் எல்லாருக்கும் கேட்டுச்சு. பவன் செஞ்ச தப்புக்காக அவனுடைய மொத்த குடும்பத்தையும் தண்டிக்கிறது சரியில்லை. நான் கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்கிடுறேன். நீ மறந்துட்டியா? நீ ஒரு பூஜாரி. அப்புறம் ஒரு பூசாரி துஷ்ட சக்திய பயன்படுத்தவே கூடாது. மத்தவங்களோட குடும்பத்தை அழிக்கிறது நம்ம தர்மம் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு நாம நல்லது மட்டும்தான் பண்ணணும். இத கேட்டதும் பூசாரி அம்மா தன்னோட தவற உணர ஆரம்பிச்சா. சுவாமி என்ன மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டேன் சொல்லிட்டு பூசாரி அம்மா ஒரு மந்திரத்தை படிச்சாங்க. அப்புறம் அந்த துஷ்ட சக்தி அந்த இடத்தை விட்டு நிரந்தரமா மறைஞ்சிடுச்சு. இனிமே உங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னையிலிருந்து உங்க குடும்பத்து மேல இருந்த அந்த துஷ்ட சக்தி நிரந்தரமா மறைஞ்சிடுச்சு. இப்படி சொல்லிட்டு பண்டிதரோட ஆத்மாவும் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. சரத்தும் மான்வியும் ராகுல கட்டி அணைச்சுக்கிட்டாங்க.